Hi guys, welcome to my channel. And in this channel, we will see the video. This is the Plum exfoliating peel. This is the product review. Timestamps in the description and mentioned the screen. So, you will see the specific point. Let's get into the video. So, first, we will see the product packaging. So, packaging is the same. So, this is a glass bottle. And இது வந்து எவ்வளவு ml of product னா வந்து சோ இது வந்து 30 ml of product வந்து இருக்கு and இதோட MRP வந்து 620 rupees and நீங்க வந்து இது வந்து எப்பயுமே வந்து Plum website-லயும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு and Amazon ஐக்கலயும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நீங்க வந்து பார்த்து வந்து இந்த product வந்து வாங்கலாம் சோ இந்த product வந்து நீங்க வந்து இப்படி open பண்ணீங்க அப்படினா வந்து இந்த மாதிரி ஒரு dropper bottle வந்து வருது சோ இங்க தான் வந்து உள்ள தான் இந்த மாதிரி தான் வந்து product இருக்கு சோ நீங்க உள்ள வந்து பார்க்கலாம் சோ இது வந்து நல்ல ஒரு serum மாதிரி இருக்கு சோ நல்ல ஒரு thick serum மாதிரியான consistency தான் வந்து இந்த ஒரு product க்கு வந்து இருக்கு சோ this is about the packaging and consistency of the product pathi idu so vandu paathaachu so next one vandha na evlo naala indha product vandu use pandren appdi solittu vandu solren so indha product vandha na almost oru 2 months a vandu use pannit iruken and indha product oda first impressions video me vandha na indha channel la vandu already upload pannirken andha video vandu ungalku paakna appdina vandu I card la vandu na indha vandu kudukuren and description box la vandu andha first impressions video oda link vandu kudukuren neenga definitely vandha adha vandu click panni vandu paathikalam and indha product vandu almost already சொன்ன மாதிரி 2 months வந்து இந்த product வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் and நான் என்ன டைம் இன்டர்வல்ல வந்து யூஸ் பண்ணுவேன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இத வந்து யூஸ் பண்ணுவேன் so அதுக்கு மேல நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல because இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து அத வந்து கொடுத்திருக்காங்க வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த product வந்து நான் வந்து நல்ல clean faceல இத அப்ளை பண்ணிட்டு 10 minutes கழிச்சு வாஷ் வந்து பண்ணிடுவேன் so இப்படி தான் வந்து நான் வந்து இந்த product வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 2 months ஆ so next point வந்து பார்க்கலாம் so next point வந்து reduction in whiteheads and blackheads நம்ம வந்து இந்த மாதிரி exfoliating peel வந்து யூஸ் பண்ற மெயின் பர்பஸே வந்து whiteheads and blackheads வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்கிறது வந்து நல்லா ரிமூவ் ஆகணும் அது எக்ஸ்ஃபோலியேட் ஆகி வெளியே போகணும் அப்படின்ற ஒரு மெயின் பர்பஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணப்போ என்னோட whiteheads சரி அண்ட் blackheadsலையும் சரி எனக்கு எந்த ஒரு ரிடக்ஷனுமே வந்து என்னால் வந்து சுத்தமாக வந்து பார்க்கவே வந்து முடியலை ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து ஆக்சுவலாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் ஸோ 10% AHA 5% PHA அண்ட் 0.5% BHA வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ வந்து ஸோ AHA வந்து இந்த அளவுக்கு இருந்துமே வந்துட்டு எனக்கு வந்து இது வந்து இப்போ 2 months வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு வந்து என் ஒயிட்ஹெட்ஸ்லையோ பிளாக்ஹெட்ஸ்லையோ எந்த ஒரு ரிடக்ஷனுமே வந்து சுத்தமாக வந்து தெரியல மேபி நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளை பண்ணி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அன்றைக்கி ஒரு நாள் வந்து மை ஃபேஸ் ஃபீல்ஸ் வெரி பிரைட் அண்ட் ஃப்ரெஷ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஆனால் நெக்ஸ்ட் டே அகெயின் வந்து பேக் டு நார்மல் ரொம்ப நார்மலாக தான் வந்து இருக்குது அண்ட் நான் இவ்வளோ நாள் கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணி கூட வந்து எந்த ஒரு ரிடக்ஷனுமே வந்து எனக்கு வந்து ஒயிட்ஹெட்ஸ்லையும் சரி பிளாக்ஹெட்ஸ்லையும் சரி அவ்வளோவா வந்து தெரியவே வந்து சுத்தமாக வந்து கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து நிறைய ஒயிட்ஹெட்ஸ் இருக்குது அது வந்து அப்படியே தான் வந்து இருக்குது ஒன்றுமே போகல அண்ட் இந்த இடத்துல வந்து என்னோட வந்து பிளாக்ஹெட்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது அதுவுமே வந்து சுத்தமாக வந்து ரெடியூஸ் ஆகல ஸோ நானும் வந்து நினச்சேன் சரி ஓகே நம்ம கொஞ்ச நாள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் வி ஷுட் யூஸ் இட் ஃபார் அ வெரி மோர் லாங் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து 2 months வந்து யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஈவன் ஆஃப்டர் 2 months இதில் வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு ரிடக்ஷன் ஆர் பெரிய எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து தெரியல ஸோ யாருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு வந்து நியூலாம் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சுத்தமாக வந்து சூட் ஆகாது பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ பிகினர் லெவல் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பிகினர் லெவல் ப்ராடக்ட் தான் வந்து இது ஸோ இது வந்து ஆல்ரெடி கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்துட்டு இது வந்து எந்த ஒரு யூஸுமே வந்து கிடையாது எந்த ஒரு நல்ல விஷயமே வந்து பண்ணாது ஆனால் இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து ட்ரை பண்ணதில்லை ஆனால் உங்களுக்கு வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் இதுக்கு ட்ரை பண்ணணும் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேபி இந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம் பிகாஸ் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கும் சொன்ன மாதிரி பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது வந்து என்னால் வந்து கேரண்டி பண்ண முடியாது ஆனால் நான் வந்து யூஸ் பண்ண வரையும் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிளாக்ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ் ஆர்டர் எந்த ஒரு ரிடக்ஷனுமே வந்து இல்லை நான் வந்து ஆல்ரெடி கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்ஸ் வந்து நிறைய தடவை வந்து பண்ணியிருக்க வந்து ஒரு பர்சன் தான் ஸோ அதனால் எனக்குமே வந்து இது ரொம்ப ஒரு பேசிக் அண்ட் ரொம்ப பிகினர் லெவல் ப்ராடக்ட் மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி கேன் ட்ரை ஆனால் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் புது ப்ராடக்ட் இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கிப் இட் பிகாஸ் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு டூ மச் ஃபார் யர் ஸ்கின் அண்ட் இந்த ப்ராடக்ட்ல வந்து ஒரு பெஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து இதை வந்து
யூஸ் வந்து மேபி ட்ரை வந்து பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய மார்க்கெட்டில் இருக்கிற கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்ஸ் இந்த மாதிரி பீல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேக்ரன்ஸோடு தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இதில் வந்து ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஈவன் தென் யூ கேன் ஜஸ்ட் ட்ரை திஸ் அண்ட் சி இஃப் யூ வாண்டட் டு. அண்ட் எல்லா வீடியோலையும் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதுசாக அதை வந்து ட்ரை பண்ணுறப்ப வந்து அப்படியே வந்து அப்ரப்டாக வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் திஸ் இஸ் நாட் வெரி குட் ஃபார் ஸ்கின். ஐ மீன் அப்ளை பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு புது ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்பையுமே வந்து டூ அ பேட்ச் டெஸ்ட். ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து எங்கேயாச்சும் சும்மா வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை வந்து இருக்க விடுங்க, வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 24 hours வந்து அதை வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்கலையா காட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி அதை எந்த ரியாக்ஷன் கொடுக்கலன்னா அப்போ மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் மாதிரி எதை கொடுக்குது அப்படின்னா ப்ளீஸ் நாட் யூஸ் த ப்ராடக்ட். ஸோ என்னை வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ரேட் பண்ண சொன்னால் வந்து நான் வந்து இதுக்கு வந்து அவுட் ஆஃப் 5 நான் வந்து 3 வந்து கொடுத்து ரேட் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் 3 கூட கொடுத்துருக்க மாட்டேன், ஜஸ்ட் கிஃப்ட் 2 or 2.5. பட் தென் இது வந்து ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஆப்ஷனாக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோவா கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பீல் நான் பார்த்ததுல வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா வந்து கிடையாது. ஆனால் இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஆப்ஷனாக வந்து இருக்குது. ஸோ அதனால் ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு கிவ் இட் 3 பிகாஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பீல்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து இதுக்கு வந்து 3 out of 5 வந்து தரேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சி யூ அகெயின் இன் அன் அமேசிங் வீடியோ. அண்டில் தென் டேக் கேர், லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பை.